அனைவருக்கும் வணக்கம். எங்க நாட்டுப்புற வேந்தர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு வந்த உடனே வந்து சேரும். வணக்கம், இது உங்க நாட்டுப்புற வேந்தர்கள் சேனல். இன்னைக்கு பனங்கிழங்கு எட்டு வந்து பதியம் போட போறோம். பாருங்க, இந்த ட்ரே பாக்ஸ் வந்து எட்டு வரை போறோம். செருப்பு போற மண்ணு அதை கேட்ட ஒரு பொண்ணு மரம் பாருங்க, லைனா இருக்கு பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. இதுதான் பனம்பழம். பனங்காய் ஃபுல்லா எடுத்து வந்துட்டோம். அது வண்டி எடுத்து டிராக்டர் எடுத்துட்டு போய் மண் எடுத்துட்டு வர போறோம். அப்படியே போட்டு மூடிற போறோம். இங்க பாருங்கப்பா, மண் ஏத்தினார் பாருங்க. இந்த இதுதான் போய் ஏத்தினாலாம் வாங்க போலாம். போய் மண் எடுத்துட்டு வந்து கொட்டுறோம் பாருங்க. நரம்பு மண் தான், கலர் வந்து சிகப்பா இருந்தாலே அதுவும் ஒரு நரம்பு தான். எல்லாம் நரம்பு கிடைக்காதனால அது கொட்டுறோம். அது ஏன் கொட்டுறோன்னா, அது நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு அடி உயரத்துக்கு பரப்பிட்டு இப்போ பனம்பழத்தை தூக்கி போடுறோம். நல்ல பழமாக இருந்தால் தான் வந்து கிழங்கு நல்லா இறங்கும். அதுவும் வந்து அங்கேயே ஒரு ஒரு மாதமாவது மரத்தடியில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பனங்கிழங்கு நல்லா இறங்கும். மழை வந்துச்சானா மலையைக்குள்ளே எடுத்துன்னு வந்து இது மாதிரி போட்டு வச்சுக்கினேன். அப்படி எடுத்து இப்போ அந்த பருப்பினுங்கிற நுரம் மேலே காய் எடுத்து போடுறோம். எடுத்து போட்டு அதை பிக்கணும். அது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக பிச்சு வச்சுக்கணும். பிச்சு வச்சுக்கணும்னா அப்படியே கூட ஒட்டி இருக்கலாம். அழுக்கும்போது வந்து கரெக்டாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து அது மாதிரி பிச்சு வச்சுன்னு பழம் பாருங்க. புது பழம் இது, பழைய பழமும் இருக்கும் புதுசும் இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் முளைக்கும். முளைக்கும் போது இது மாதிரி தான் வரும். முளைப்பு கூட இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்று வந்து முளைப்பு வந்துட்டு இருக்குது. அதை கூட எடுத்து வைக்கும்போது கரெக்டாக கொஞ்சம் மண் வந்து பறிச்சுட்டு அந்த இடத்துல வந்து வச்சுமானா அந்த முளைப்பு அப்படியே வந்து கிழங்காய் இறங்கும். இப்போ பிச்சு வச்சுருக்கிறோம் பாருங்கள். ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த மண்ணை கிளறி விட்டு அதை அடுக்கிறத பார்ப்போம். வந்து பனைமரம் வந்து எது எதுக்கெல்லாம் உதவுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஓலையும் ஊடுகட்ட ஆகுது, மரமும் ஆகுது ஊடுகட்ட. அல்லது சூளைக்கு வைக்கிறாங்க இப்போல்லாம். அந்த காலத்தில் அதுதான் ஊடு வந்து சாலை ஊடு போத்தினாக்களை ஓலையும் சேர்த்து போற்றுவாங்க.
அந்த நார் வந்து நிறைய கட்டுக்கெல்லாம் ஆகும். அந்த காலத்தில் கவுரெல்லாம் பிரியெல்லாம் கிடையாது, நிறைய பனநாறு தான் பயன்படுத்துவாங்க வீடு கட்ட. அந்த பனைமரம் வந்து இப்போ நம்மளுக்கு பழமாக வந்து அது கிழங்காக நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ அது தின்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் பிச்சு வைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி இருக்கிறவங்க அல்லது பக்கத்தில் இருக்கிறது யாராவது இருந்தால் நமக்கு மட்டும் ஒரு 2 அடி 3 அடி வயிறு மண்ணை கொட்டி ஒரு 10 கிழங்கு போட்டால் கூட 30 வரும் அதில் கன்று. ஏன்னா ஒரு காயில் வந்து 3 கன்று 4 கன்று இருக்கும். அதில் ஒரு 10-20 எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்ம வீட்டுக்கு மட்டும் ஆகும். ஏன்னா அது வந்து சாப்பிட்டாக்கில் உடம்புக்கு நல்லது. எப்போ பாரு இந்த சுகருக்கிறவங்கெல்லாம் மென்னே கொண்டுவாங்க, அந்த நேரத்துக்கு அந்த கிழங்கு சிக்கனா ஒவ்வொன்றா மெல்லுவாங்க. அது வந்து பூமியில் கிடந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் நல்லா சாப்பிடுவோம். அது எப்படி வச்சுருக்குறோம் பாருங்கள். இனிமேல் வந்து அதை வச்சு முடிஞ்சாக்கலாம் அது மேலே மண் போடுவோம். அது நரம்பு மண் தான், பக்கத்தில் இருக்கிறத வெட்டி அது மேலே போடுவோம். இது வந்து மரத்தில் வந்து பழுத்து கீழே விடுறத இப்போ நாம்பளும் போட்டுக்கலாம். நம்ம வந்து நம்மக்கிட்ட வாங்கி போவாங்க வியாபாரிங்க, அவங்க வந்து நிறைய போட்டு விற்குவாங்க. ஏன்னா அவங்க விற்கிறதுக்கு நாம் வந்து வீட்டுக்கு மட்டும் ஆரமாக போட்டு நம்மளும் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது, நாம் காசு கொடுத்து வாங்காமே இருக்கலாம். அது நம்மளுக்கு நல்ல பயனாடு இல்லை. அதனால் பாருங்கள் இது மாதிரி வந்து வீட்டுக்கு போட்டு வைங்க. நிறையா எங்கள் பக்கத்துலலாம் வந்து நிறையா போட்டு வச்சுருக்குறாங்க வீட்டுக்கு. ஏன்னா எங்கள் மரம் தான் இருக்குது நிறையா, ஒரு 10-20 மரம் பக்கத்தில் எல்லாேருக்கும் வந்து எடுத்துன்னு போவாங்க. ஏன்னா வீட்டுக்கு தானே போடுறேங்க அப்படின்னு நாங்கள் எல்லோருக்கும் கொடுப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி போகும்போது பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.